கடவுளை அடைவதற்கு என்ன உபாயம் என்று ஓங்கார குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் கழிச்சு மாம்பழம் சாப்பிடலாம். உடனே மாம்பழம் சாப்பிட முடியாது, கடையில் வாங்கி தான் சாப்பிடலாம். ஆக இப்படி ஒரு நீண்டகால பயிருக்கு அவசரப்படுதல், பட்டினி கிடக்கிறது, உப்பெல்லாம் சாப்பிட்றது, இது மாதிரி போட்டுக்கிட்டு வளர்த்திட்டு கிடக்கிறான்னு சொன்னால் அது அவருக்கு மேலே குறையில்லை. சில பேர் கவியோட ஊர் ஊராக சுற்றுவான், குவாடுமேடாக சுற்றுவான். ஏன் அடையிறான்னு கூட கடவுளை அடையினான். அடைய எந்த அளவுக்கு நீ உடம்பு நசுக்கிக்கிறியோ, எந்த அளவுக்கு உடம்பு பலகீனப்படுத்திருக்கிறோ, அந்த அளவுக்கு நீ சோறு அடையப்பா. ஏன் ஏன் நீ கால்நடையப்போ ஏன் இது என்ன ஊர் ஊராக சுற்றுற, ஓடி ஓடி உலகங்கள் சுற்றிய வெடிகிற்காகவும் பேசுகிறோம் சித்தினார் வள்ளுவர். ஓடி ஓடி உலகங்கள் சுற்றிய வெடிகிற்காகவும் பேசுகிறோம் சித்தியும் வாடி வாடி வருந்த நாள் வாக்கியமே தேடி நின்ற திருவடக்காடலினார். ஓடி ஓடி வாங்கி இங்கேயும் அலைஞ்சி தடுமாறிட்டு இருப்பான். ஏன்னா கடவுள் அடையத்தினான். விசுந்தன் என்ன செய்வான், அடக்கமாக மனைமை கொண்டு இருந்து நல்லா அறுசுவை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு காலையில் ஒரு அரை மணி நேரத்தை உட்காந்து தியானம் செஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்ததான் சரி, தொழில் செய்வதாக சரி, விவசாயம் செய்வதான் சரி, உத்தியோகம் செய்கிறதான் சரி, கடமை செம்மையாக செஞ்சுட்டே வருவான். தெரியும் அவனுக்கு அவனுக்கிட்டு சிறப்பறி உள்ளவன், தக்க உபதேசம் பெற்றவன், அதான் உபதேசம் பெற்ற உயர்ந்தவன், அருள் பெற்றவன், அருள் பெற்ற மகன் அவன் தான். கடமை செய்வான், யாருக்கும் தெரியாது. வியாபாரம் செய்வான், விவசாயம் செய்வான், தொழில் செய்வான், உத்தியோகம் செய்வான், எல்லாம் செய்துக்கிட்டே இருப்பான். கடை அரை மணி நேரம் உட்காந்து தியானம் செய்வான், மனைவி கிட்ட அன்பு காட்டுவான், பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை செய்வான், தாய் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை செய்வான், பந்து உசரிப்பான், வருவாயை பிரிக்கிக் கொள்வான், வந்த வருவாயை ஏழை தன்னுடைய மனைவி மக்களுக்கு பயன்படுத்துவான், தாய் தந்தைக்கு பாதுகாவலாக இருப்பான், விருந்து உபசரிப்பான், உடன் பிறந்தவர்களுக்கு அன்பு காட்டுவான், நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பாதுகாவலாக இருப்பான். இதே சமயத்தில் என்ன செய்வான், இல்லறத்தான் போல் இல்லறத்தான் போல் நடிப்பானவன். அவன் இல்லறதான் அல்ல, விஷயம் தெரிந்தவன். அவன் நீண்ட கால பெயர் அவனுக்கு தெரியும், நீண்ட கால பெயர் அது என்பது அவன் அறிந்து கொண்ட மகன். அவன் புண்ணியமானவன், அவன்தான் புண்ணியவான். இந்த அவசரப்படுறவன், பட்டினி கிடக்கிறவன், உப்புலாமல் சாப்பிட்றவன், இப்போ ஊர் ஊராக சுற்றுறவன், இவன் அவசரப்படுகின்றவன், விரக்தி அடைந்து போவான் அவன் வெகு விரைவில் அவன் கெட்டுப்போவான். நீண்ட கால பயிரை வைத்துக்கிட்டு, நீண்ட கால பயிர் என்பது அவனுக்கு புரியாத காரணத்தினால் என்ன செய்வான், தட்டு தடுமாறிக்கிட்டு அல்லல் போடுவான், கடவுள் என்ன செய்வான், கடவுள் திட்ட ஆரம்பிச்சிருவான், சில கடவுள் என்ன செய்வான், உப்புலாமல் சாப்பிடுவான், பட்டினி கிடப்பான், என்ன அருள் செஞ்சான் அவன் சொல்லி விரக்கி தெரிஞ்சு போவான். அவன் சொல்லுவான், பாழும் அடையினே, நான் அவனை அப்படியாவது இருக்க சொன்னேன், யார்கிட்ட உபதேசம் பெற்றுருக்கிறேன், யார் உபதேசம் பெற்று நீ இது மயிர் கொண்டிருக்கிறேன், யார் உபதேசம் பட்டு நீ பட்டினி கிடக்கிற, யார் உபதேசம் பட்டு உப்புலாமல் சாப்பிட்ற, யார் உபதேசம் பட்டு ஊர் ஊராக சுற்றிட்டு கிடக்கிற, ஏடா போட்டுக்கிட்ட கிட இவ்வளோ அல்லல் படுறேன்னு கேட்பான். உபதேசம் பட்டவர்கள் என்ன செய்வார்கள், அடக்கமாக இருந்து வெளியே தெரியாமல் ரகசியமாக 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், நீண்ட கால பயிர் என்பது அறிந்து அது கூடவே போவார்கள். அது கூடவே போய் மெதுவாக போவார். நீண்ட பயணம் இது. அப்படி இல்லாது ஒரு சிலர் இப்படி அவசரப்படுவதனால கடைசியில் என்ன செய்வான், கடவுளும் திட்டுவான், விரக்தி அடைஞ்சி சில பேர் சித்தப்பிரமை உள்ளவன் ஆகுவான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.